கடைசி வாரம் மட்டும் 100,000 மேற்பட்ட மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த லட்சக்கணக்காக கொல்லப்பட்ட மக்களுக்கு இந்த சர்வதேசம் எந்த ஒரு நீதி விசாரணைகளை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை. மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் கூட இலங்கை அரசாங்கம் உள்ள விசாரணை நல்லிணக்க விசாரணை நல்லிணக்க விடயங்களை கையாண்டு இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதாக சர்வதேசத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். வருடத்தில் ஒரு முறை அந்த சர்வதேச மன்னிப்புச்சபையினுடைய கூட்டங்களுக்கு சென்று அழுத்தங்களை கொடுப்பதும் ஏனைய நாட்களே அரசுடன் ஒத்துப்போகின்ற செயற்பாடை நாங்கள் காணக்கூடியிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு பித்தலாட்ட நிகழ்ச்சிகளை எங்களுடைய தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சர்வதேசத்தை மட்டுமல்ல இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை எங்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய பிரதிநிதிகள் வந்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த ஆத்மாக்களை வணங்கி 2006 ஆவணி மாதம் 8 ஆரம்பித்த யுத்தமானது 2009 மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நிறைவு பெற்றது. இந்த 3 யுத்த காலத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக 2009 மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்திலே கடைசி வாரம் மட்டும் 100,000 மேற்பட்ட மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த லட்சக்கணக்காக கொல்லப்பட்ட மக்களுக்கு இந்த சர்வதேசம் எந்த ஒரு நீதி விசாரணைகளை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை. மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் கூட இது உரிய தீர்வுகளை இந்த மக்களுக்கு வழங்கவில்லை. முக்கியமாக நாங்கள் சர்வதேசத்தை நம்பியிருந்தோம். சர்வதேச விசாரணைகள் ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற யுத்த நடவடிக்கையிலே மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச விசாரணை, முக்கியமாக வந்து ரஷ்யாவிலே செச்சனியா குடியரசிலே வந்து அங்கே செச்சனியா பொஸ்னிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்காக செச்சனிய ஜனாதிபதி வந்து மிக விரைவாக சர்வதேச நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு அவர்களே இரும்பு கதிரையிலே எலக்ட்ரிக்ஸ் ஷாக்டர்னு சொல்வார்கள் மின்சாரம் பாய்ச்சி அவர் கொல்லப்பட்டார். ஆனால் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நிறைவடைந்து எங்களுடைய மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நீதி அநியாயமான முறை யுத்தத்தில் எந்த விதத்திலையும் தொடர்படாத எந்த விதத்திலையும் சம்மந்தப்படாத அப்பாவி பொதுமக்கள் 100,000 மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 140,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுவரையும் சர்வதேச மன்னிப்புச்சாலோ அல்லது சர்வதேச நீதிமன்றாலோ அல்லது ஐநா சபையாலோ அல்லது சர்வதேச நாடுகளாலோ எந்த ஒரு தீர்வுகளையும் முன்வைக்கவில்லை. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் உள்ள விசாரணை நல்லிணக்க விடயங்களை கையாண்டு இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதாக சர்வதேசத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். அது மட்டுமல்ல உண்மையிலே நாங்கள் கடந்த 15 வருடங்களாக இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணைகள் அல்லது நீதி விசாரணைகளை நடத்துவ சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் அவர் அசண்டை இனமாக நடந்து கொண்டிருப்பதும் அந்த வருடத்தில் ஒரு முறை அந்த சர்வதேச மன்னிப்புச்சபையினுடைய கூட்டங்களுக்கு சென்று அழுத்தங்களை கொடுப்பதும் ஏனைய நாட்களே அரசுடன் ஒத்துப்போகின்ற செயற்பாடை நாங்கள் காணக்கூடியிருக்கின்றது. உண்மையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நீதி விசாரணைகளை பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற பிரதிநிதிகள் கூட எந்த ஒரு நடவடிக்கைகளையும் உரிய முறையிலே ஒரு இறுக்கமான முறையிலே மேற்கொள்ளாது இந்த படுகொலையிலே தங்களுடைய பெற்றோர்களை பிள்ளைகளை சகோதரர்களை இழந்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. முக்கியமாக உண்மையிலே எங்களுடைய தமிழர் தரப்பு வந்து உருப்படியான தீர்வுகளை நாளைக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தப்பட்ட விசாரணை சம்பந்தமான ஒரு தீர்க்கமான தீர்வுகளை இங்கே பல கட்சிகள் எங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் தங்கள் இந்த பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வைக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்து ஒரு சரியான ஒரு விசாரணை பொறிமுறையை அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்களே. எங்களுடைய தமிழர் தரப்பாக இருக்கின்ற கட்சிகள் ஆரம்பத்திலே உலக விசாரணைகளுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். தற்போது உலக விசாரணைகள் நம்பிக்கையில் என்ற அந்த கருத்தை தற்போது ஒரு கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டு கொண்டிருந்தார். உண்மையிலேயே ஒரு பித்தலாட்ட நிகழ்ச்சிகளை எங்களுடைய தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சர்வதேசத்தை மட்டுமல்ல இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை எங்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய பிரதிநிதிகளும் வந்து சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை அவர் முன்னெடுக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களுடைய அனைத்து பிரதிநிதிகளும் ஒருமித்த கருத்திலே இந்த நீதி விசாரணை சம்பந்தமாக ஒருமித்த தீர்மானங்களை எடுத்து அதனை சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்து உண்மையிலே வந்து எங்களுடைய உலக விசாரணை பொறுமுறையில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் நாங்கள் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால்
படுகொலை செய்யப்பட்ட அரசாங்கத்திட்டமே அவர் தங்கள் அவர்களுடைய அந்த படுகொலை நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினரை விசாரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுப்பதே இந்த வகையில் ஒரு சரியான தீர்வை ஒரு சரியான நீதியான விசாரணை அமையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த விசாரணைகள் இன்னும் காலதாமதப்படுத்தாது, இழுத்தடிக்காது, சர்வதேச நாடுகள் சர்வதேச மன்னிப்பு சபை உடனடியாக இந்த நீதி விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு உரிய தீர்வுகளை வழங்க வேண்டும் என இந்த நாளிலே நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் சார்பில் கேட்டுக்கொண்டு இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.